ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது இலங்கைக்கு மீண்டும் எப்போ புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகும். அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இறக்குமதி ஆனது போல் யமஹா கம்பெனியோட பைக்குகளான எஃப்செட் MT15 R15 பைக்குகள், அதுபோல் பஜாஜோட RS200 NS200 பைக்குகள், KTM பார்த்திங்க சொன்னால் KTM 150, KTM 200 பைக்ஸ் எல்லாம் வந்தது. அப்படியான பைக் எல்லாம் இனி எப்போ வரப்போகுது என்று சொல்லித்தான் இந்த வீடியோ உங்களுக்காக. இலங்கைக்கு எப்போ மீண்டும் புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகும் என்று சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற பாவிச்ச புதிய மற்றும் பழைய வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆகும், நல்ல ஒரு சேனலாகவும் இருக்கும். மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்போம், நாங்கள் போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம எல்லாருமே நினச்சி கொண்டிருக்கிறது இலங்கைக்கு புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகலைன்னு ஒன்று, அதோட புதிய வேர்ஷன் ஒன்றுமே வரலன்னா நினச்சி கொண்டிருக்கோம். ஆனால் வேறு வேறு நாடுகளில் நமக்கு வர வேண்டிய பைக்குகள் எல்லாமே அங்கே அப்டேட் ஆகி அடுத்தடுத்த வேர்ஷன் போய் கொண்டிருக்கு. நம்ம நாட்டில் பொருளாதார பிரச்சனையால் ஒரு 3-4 வருஷமாக வரையில, ஆனால் மீண்டும் எப்போ வரும்னு தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க சொன்னால், எலக்ட்ரிக் பைக்குகள் அதிகமாக நம்ம நாட்டில் எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் தயாரித்து வழியே பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் இப்போ ரீச் ஆகி கொண்டிருக்கு. அதுபோல் எலக்ட்ரிக் கார் எல்லாம் இப்போ நம்ம நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ண வழிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக் எல்லாம் நம்ம நாட்டு உற்பத்தி வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கில் சொன்ன போல் இந்தியாவிலேருந்து பக்கத்து நாடுகள்லேருந்து இந்த யமஹா பஜாஜோட பைக் எல்லாம் எப்போ வரும்னு பார்த்திங்க சொன்னால், அடுத்த வருஷம் 2024 லாஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிராண்ட் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிந்த நண்பர்கள், இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள், இந்த வாகனம் சம்மந்தமாக அதிகமாக தெரிஞ்சவங்க இந்த விஷயத்தை பற்றிய ஒரு அப்டேட் வந்து தந்துருக்குறாங்க. ஓகே ப்ரோ, அடுத்த வருஷம் நீங்கள் பைக் கொண்டு வரமென்று சொல்லிட்டீங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணவா? கையில் காசு இருக்குது ப்ரோ, அதை அப்படியே வச்சுருக்கவா? புதிய பைக் வந்தோன்னு எடுக்கவா? அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பைக், உங்களோட நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக அல்ல உங்களோட ஒரு அவசர தேவைக்காக உங்களுக்கு ஒரு பைக் வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பாவிச்ச பைக்கை நீங்கள் எடுக்கலாம். பழைய பைக், பாவிச்ச பைக்கெல்லாம் இப்போ எக்கச்சக்கமாக சேல்ஸுக்கு இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, கடைகளிலும் இருக்குது. நீங்கள் பாவிச்ச பைக்கில் எடுத்து ஓடலாம். அதுக்காக பெரிய அமௌண்ட்டில் எடுத்து ஓடாமல் உங்களோட தேவைக்கேற்ற அளவுக்கு எடுத்து ஓடுங்க. சீன் காட்டுறதுக்காக நம்ம இத்தனை லட்சத்தை கொட்டி பாவிச்ச பைக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூவாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்காக அடுத்த வருஷம் 100% உங்களுக்கு கையில் வந்துடும் என்று சொல்லிடலாது. நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் எப்போ கூடி குறையும்னு சொல்லிடலாது. எனக்கு கிடைச்ச தகவலை தான் நான் சொல்கிறேன். வார வருஷம் லாஸ்ட் 2024 லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு பிராண்டு வருமெண்டு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நானும் உங்களோட சேர்ந்து வெயிட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஷோரூம் வழியை பார்த்திங்கன்னு சொன்னால், யமஹாட பஜாஜோட NS200, RS200, யமஹா R15, எஃப்செட் MT15 எல்லாம் பொலித்தினோடு அப்படியே பிராண்ட் நியூவாக நிற்கும். அப்போ கூட நம்ம நினச்சி பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும், நமக்கு இப்படியெல்லாம் பைக்குக்காக ஏங்க வைப்பாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. வெயிட் பண்ணுவோம், என்ன 1-2 வருஷத்தில் வரலாம், அடுத்த வருஷம் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம், வந்துன்னு சொன்னால் நம்ம சேனலில் அப்படியே ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம தான் போடுவோம். இலங்கைக்கு மீண்டும் புதிய பைக் வரும்போது நம்ம சேனலில் கட்டாயம் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துடும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இந்த வீடியோவும் லைக் பண்ணி வைங்க. கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் வந்து கொண்டிருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய சேனலில் கட்டாயம் ஃபாலோ பண்ணி வைங்க. வந்தவுடனே, அதாவது புது பைக் வந்தோடனே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துடும். மறக்காமல் ஒரு லைக்கை தடிவிடுங்க.